நயன்தாரா விக்னேஷ் சிவனோட மேரேஜ் முடிஞ்சக்கப்புறமா அவங்களோட ஹனிமூன்காக பேங்காங் போயிருக்காங்க. பேங்காங்கில் தொடர்ந்து அவங்க தங்கியிருக்கிற ரெசார்ட்டில் இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹனிமூனில் அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய ரொமான்டிக்ஸ் பிக்சர் மூலயமா நமக்கு வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிக்சர் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. அதில் நயன்தாரா விக்னேஷ் சிவனை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் சிவன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ண இந்த ஃபோட்டோவில் நயன்தாரா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ளூ ஜீன்ஸ் போட்டுட்டு ஒயிட் கலர் ஓவர் கோட் ஷர்ட் போட்டுட்டு நயன்தாரா வேற லெவலில் இருக்காங்க. புது பொண்ணோட கலை இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் அவங்க தங்கியிருக்க ரெசார்ட்டோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ தங்கியிருக்க பிளேஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த பிளேஸை சஜஷன் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் இந்த ஃபுட்டேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் கூட ஒரு சில ரொமான்டிக்கான குவைட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ என் பக்கத்தில் இல்லாமல் ஒரு நாள் கூட நான் வாழ விரும்பலை அப்படிங்கிற மாதிரி செம ரொமான்டிக்கான மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. தொடர்ந்து எந்த காரணமும் இல்லாமல் உங்களை நேசிக்கும் ஒருவரை கண்டுபிடிச்சி அந்த நபருக்கான காரணங்களை பொழிவது அல்டிமேட் ஹாப்பினஸ் தான் அப்படிங்கிற மாதிரி செம ஃபிலாசபிலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஹனிமூனுக்கு போய் அஞ்சே நாள் இருக்க நிலையில தங்களோட திருமண வாழ்க்கையை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. மேலும் செலிபிரிட்டிஸ்லேயே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்பையும் சரி, மேரேஜ் ஆனக்கப்புறமும் சரி, எப்போவுமே ரசிகர்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கொடுத்துட்டே இருக்க ஒரு ஜோடி அப்படின்னா அது விக்கி நயனாக மட்டும்தான் இருக்க முடியும். இதை தொடர்ந்து விக்கி நயன் கப்பிள்ஸ் இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் பேங்காங்கில் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் சென்னை ரிட்டன் ஆனதையும் தாலி பிரித்து கட்டுறது உள்ளிட்ட நிறைய திருமண சடங்குகள்லாம் பெண்டிங் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் தங்களோட ப்ரொஃபஷ்னல் கமிட்மெண்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.